அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அரிசி வந்து சரியாக கோழிகள் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. நம்ம வந்து அரிசி சாப்பிடாத கோழிகளுக்கு இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுக்கும்பொழுது கோழிகள் வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக சாப்பிட்றாங்க பாருங்கள். நான் வந்து கிட்ட உட்காந்துருக்கிறதுனால பயப்படுறாங்க. நான் ஏஞ்சிட்டேன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அதோடு இல்லை, மழைக்காலங்களில் வந்து நோய் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி சாதத்தில் வந்து மஞ்சள் தூள், பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோழிகள் வந்து எந்த விதமான நோய் இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கோழிகளுக்கு, சரிங்களா? ஏன்னா மழைக்காலங்களில் தான் வந்து அதிக அளவில் வந்து சளி பிரச்சனை, அடுத்தது வந்து இரத்த கழிச்சல், நெக்ஸ்ட்டு வெள்ளக்கழிச்சல் எல்லாமே வரும். அது மட்டும் இல்லை, பேன் தொந்தரவுகளும் வந்து மழைக்காலங்களில் வரும், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து சாதத்தில் மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகம், பூண்டு இது எல்லாமே வந்து லைட்டாக ஒன்று பாதியமாக ஓட்டி சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கோழிகள் சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நோய் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் கோழிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சரிங்களா? இது எல்லாருமே கட்டாயமாக முயற்சி செஞ்சு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அரிசியை கொடுக்கறதுனால வந்து கொழுப்பு அண்டிடும் அப்படின்னு கூட நினைப்பீங்க. ஏன்னா கூண்டு முறையில் வளர்க்கும் பொழுது நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, முக்கியமாக அரிசியை கொடுக்கும் பொழுது அவங்க ஓடி ஆடி விளையாடுறது கிடையாது, கூண்டு முறையிலே இருக்கிறதுனால ஜீரண கோளாறு ஏற்படுது அப்படின்லாம் நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து மேய்ச்சலில் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கோழிகளை திறந்து விடுவீங்க இல்லைங்களா? அந்த டைமில் இது மாதிரியான சாதங்களை வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வந்து கோழிகள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க. ஏன்னா வான்கோழிகள் வந்ததுனால மற்ற கோழிகள் பயந்து ஓடிட்டாங்க பாருங்கள். கோழிகளை பொறுத்த வரைக்கும் உணவு வந்து எது கொடுத்தாலுமே அவங்க சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து கோழிகள் விரும்பி எல்லா உணவுகளையும் சாப்பிடுவாங்க. பசுந்தீவனங்கள், கீரை வகைகள், காய்கறி கழிவுகள், இந்த மாதிரி சாதங்கள் எல்லாமே சாப்பிடுவாங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இருந்தாலுமே வந்து இந்த மழைக்காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உணவு முறைகளை வந்து சரியான சமச்சீரான உணவாக கொடுக்கும் பொழுது உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம கோழிகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா எந்த விதமான நோயும் தாக்காமல் கோழிகள் ஆரோக்கியமாக இருக்கும், இறப்பு இல்லாமல். ஏன்னா இந்த மழைக்காலம் முடிஞ்சதும் பனிக்காலம் வந்து தொடங்கிடும். அந்த டைமில் வந்து நிறைய நோய்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. என்ன நோய் முக்கியமாக வரும் அப்படின்னா சளி பிரச்சனை அதிகமாக வரும், சத்தம் ஒரு மாதிரி கீச்சு கீச்சின்னு சத்தம் போடுவாங்க. அது மாதிரிலாம் வந்ததுன்னா வந்து நோய்க்கான அறிகுறி தான், நோய் வந்ததுக்கானது. ஏன்னா சளி பிரச்சனை வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதை சரி பண்ணுறது, சரிங்களா? ஏன்னா வாயெல்லாம் சளி ரொம்ப குழ குழ குழன்னு வச்சுக்கிட்டு நம்ம அதை தொடச்சிட்டு அதுக்கு மருந்து போடணும் அப்படின்னும் பொழுது அது ரொம்ப ஒரு வேலை, பெரிய வேலையாக இருக்கும், சரிங்களா? அதுக்காக தான் முக்கியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து சாதத்தோட மிளகு, ஜீரகம், பூண்டு, மஞ்சத்தூள் இது எல்லாமே வந்து கலந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு குப்பை மீன் இலைகளையும் கூட அரைச்சி கொடுக்கலாம். குப்பை மீன் இலை, அடுத்தது கீழாநெல்லி செடி, சரிங்களா? இது எல்லாமே கூட நீங்கள் அரைச்சி சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிடாத கோழிகள் கூட சாப்பிட்டுடும். அப்படி வந்து ரொம்ப வந்து அதிகமாக சளி தொந்தரவுகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மிளகு, ஜீரகம், குப்பை மீன் இலை, கீழாநெல்லி செடி இது எல்லாத்தையுமே அரைச்சி சின்ன சின்ன மாத்திரை வடிவத்தில் உருண்டைகளை உருட்டி கோழிகளோட வாயில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாம். இது வந்து உடனடியாக கேட்கும், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து இயற்கை மருத்துவம் சொல்லுங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வளர்த்துருவோம், ஆனால் அந்த மழைக்காலம் பனிக்காலம் அப்படின்னும் பொழுது கோழிகளுக்கு இறப்பை ஏற்படுத்திடும், சரிங்களா? அதுக்காக தான் நம்ம முக்கியமாக இந்த பதிவை பதிவிட்டிருக்கோம். இப்போ வெயில் காலையிலேருந்து மாலை நேரம் வரைக்கும் வெயில் இருக்குது, மாலை நேரத்தில் மழை தொடங்கிடுது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்பொழுது அடுத்த மாதம் மார்கழியில் வந்து பனி அளவுக்கு அதிகமாக வந்துடும். அந்த டைமில் தான் நம்ம கோழிகளை பராமரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும், சரிங்களா? இந்த மெடிசன்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போலேருந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நோய் வந்து கோழிகளை தாக்காமல் ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே இதை செய்யுங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கோழிகளை வளர்த்து எடுத்துகிட்டு சடனாக அது எல்லாமே நோய் தாக்கப்பட்டு இறக்குது அப்படின்னும் பொழுது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதுக்காக தான் முக்கியமாக சொல்கிறோம், நம்ம வந்து உயிருள்ள எல்லாத்தையுமே வளர்த்துட்ருக்கோம், சரிங்களா? உயிருள்ள கோழிகளை வளர்த்துக்கிட்டுருக்கோம். நம்ம வேறு ஏதாவது உயிரற்ற பொருட்களை வச்சு நம்ம தொழில் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோழிகளை வளர்த்துட்ருக்கும் பொழுது கோழி பண்ணை தொழில் வந்து லாபகரமானதாக போகவும் இறப்பு இல்லாமல் போகவும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை முயற்சி செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளோட கோழிகள் இறப்பு இல்லாமல் ஆரோக்கியமாக ரொம்ப ஆக்டிவாக வளரும். பாருங்கள், எல்லா கோழிகளுமே சாப்பிடுவாங்க.
இப்போ வந்து காலையிலே நாங்கள் உணவு கொடுத்ததுனால இப்போ சில கோழிகள் மட்டும்தான் வந்து வந்து சாப்பிட்றாங்க. அதுவும் இல்லாமல் நான் அருகிலே நிற்கிறதுனால கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் என்னோடய குட்டீஸ் தான் தீவனங்கள்லாம் கொடுக்கறது, தண்ணி வைக்கிறது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு நான் வரவே அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து வாத்துக்களுக்கும் இந்த உணவு கொண்டு போய் கொடுக்கலாம். எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். நம்மளோட வாத்துகள் பாருங்கள் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வாத்துகளுக்கு வந்து எப்பயுமே சாதம் வந்து உணவாக கொடுக்கும்பொழுது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அரிசி கொட்டி கிடக்குது பாருங்கள். ஆனால் அந்த அரிசி வந்து வாத்துகளுக்கு பிடிக்கலை. ஆனால் ரொம்ப விரும்பி அந்த சாதம் கொடுக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் எவ்வளோ சூப்பராக சாப்பிட்றாங்க நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள் கீழே எறியறதை வந்து கோழிகள் சாப்பிட்றாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து சாதம் வந்து கோழிகளுக்கும் சரி வாத்துகளுக்கும் சரி வான்கோழிகளுக்கும் சரி அங்கே பாருங்கள் எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாருக்கிட்டேயுமே அரிசி இருக்குது. ஆனால் அரிசி வந்து அவங்க யாருக்குமே ரொம்ப பிடிக்கல, சாதம் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே பாருங்கள் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க பார்த்திங்களா. அந்த அளவுக்கு வந்து சாதம் எல்லா உயிரினத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. நம்ம வளர்க்குற வான்கோழி நாட்டுக்கோழி காடை எல்லாத்துக்குமே விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம கடையில் வைக்கிற தீவனம் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அல்லது அரிசியாக கொடுத்துருவோம். ஆனால் இதுவே சாதமாக நல்லா பொங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்பொழுது கோழிகளும் சரி வான்கோழிகளும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாருமே கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்முக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அல்லது கோழிகள் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.